உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் மூன்றாம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார் சுபக்கம் 22வது வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வந்த இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிவைகளால் பற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உபதேசித்து உலகு ஈயும்படி செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை உச்சியில் சுட்டி போற்றுகின்றேன். அகச்சந்தனாச்சாரியார் வழியும் வந்த சித்தாந்த தத்துவங்களை உலகத்து உரைத்த புறச்சந்தனாச்சாரியார்களையும் அவர்களின் வழிவந்து சைவ சித்தாந்த கருத்துக்களை தெளிவுபட முதன் முதலாக எடுத்து எம்பிய மெய்கண்ட தேவர் திருவடியையும் போற்றி வணங்குகின்றேன். மெய்கண்ட தேவருடைய அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்வாங்கி முதல் முதலில் சித்தாந்தம் கற்கின்ற மாணவர்களுக்கு சுலபமாக பயிலும் வண்ணம் உண்மை விளக்கம் என்கின்ற நூலை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றுகின்றேன். மனவாசகம் கடந்த தேவருடைய உண்மை விளக்க நூலை நான் கற்ற பிறகு அந்த நூலை கற்பதற்கு துணை செய்த ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களையும் மனதிருத்தி போற்றுகின்றேன். அந்த நூலை நாம் கற்ற பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக உமாபதி சுவாச்சாரியார் என்கின்ற பெரியார் செய்த திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் கற்றோம். அதற்கு உரை செய்து நமக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் வழிகாட்டினார். விளங்காத இடங்களிலே ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் துணை செய்தார். அவர்கள் திருவடிகளை எல்லாம் வாயார போற்றி மனதார வணங்குகின்றேன். அந்த நூலை தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை கற்கத் தொடங்கி இருக்கிறோம். இந்த நூல் அருணந்தி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்ட நூல். இந்த சித்தாந்த கருத்துக்களை நாம் விளங்கிக் கொள்வதற்காக உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை ஆரம்பித்து அதன் ஊடாக இந்த சித்தாந்த வகுப்பினை நடத்தி வருகிற இளையோருக்கு என் வணக்கமும் வாழ்த்தும். தத்துவத்தை கண்டு அஞ்சி ஓடாமல் அதை கற்க வருகிற உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் சிவஞான சித்தியார் என்ற நூலிலே இப்பொழுது ஆரம்ப நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். முதலிலே பாயிரமாக ஆறு பாடல்களை பாடுகிறார். விநாயகர் வணக்கம், பரசிவ வணக்கம் உள்ளிட்ட விடயங்கள் அதற்குள்ளே அடங்குகின்றன. அதைத் தொடர்ந்து சித்தாந்த உண்மைகளை நாம் அறிவதற்கு அல்லது நிறுவுவதற்கு தேவையாக இருக்கின்ற அளவை இயலை சொல்லுகிறதாகிய முதல் பகுதியை வைக்கின்றார். அளவை இயல் என்று அதற்கு பெயரிடப்படுகிறது. அந்த அளவை இயலிலே சித்தாந்திகள் மூன்று அளவைகளை அல்லது மூன்று பிரமாணங்களை முக்கியமானதாக கொள்கிறார்கள். ஒன்று காட்சி பிரமாணம், அடுத்தது அனுமான பிரமாணம், அடுத்தது ஆகம பிரமாணம் என்று அந்த மூன்று பிரமாணங்களுக்கும் பெயரிடப்பட்டிருக்கிறது. இதை விட பிரமாணங்களை பலவாக பலரும் உரைத்து வருகிறார்கள். ஆறென்றும் பத்தென்றும் சொல்லப்படுகிற முறமும் இருக்கிறது. ஆனால் சொல்லப்படுகிற அந்த பத்து பிரமாணங்களும் இந்த மூன்று பிரமாணங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வகையிலே அடங்குகிற காரணத்தால் சித்தாந்திகள் இந்த மூன்று பிரமாணத்தையே பிரமாணமாக கொள்கிறார்கள். அதிலே காட்சி பிரமாணம் என்பது நான்கு பிரிவுகளாக பிரிகிறது.
உங்க வாயு காட்சி, அடுத்தது மானத காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி என்று நான்கு வகையாக பிரிகிறது. வாயு காட்சி என்பது பொறியியலின் வகையால் நாம் உள்ளெடுத்துக் கொள்கிற காட்சிகள். அந்த காட்சி எப்பொழுதும் நிர்விகற்ப காட்சியாகத்தான் இருக்கிறது. பிரிவுகள் இல்லாமல் தோன்றுகிற காட்சியாகத்தான் இருக்கிறது. அப்படி இல்லையே, எங்களுக்கு அந்த காட்சிகள் பிரிவோடுதான் தோன்றுகின்றன. காது கேட்கிற சத்தம் என்ன சத்தம் என்றும், கண்ணில் காணுகிற காட்சி என்ன காட்சி என்றும், மூக்கில் படுகிற வாசனை என்ன வாசனை என்றும், இப்படியாக ஐம்பது நாளும் அடைகிற காட்சி எங்களுக்கு பிரிவுள்ள காட்சியாகத்தானே தெரிகிறது என்று ஒரு ஐயப்பாடு விளங்கும். அந்த ஐயப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே நீக்கி இருக்கிறோம். நம்முடைய அந்த கரணங்களுடைய வேகமான செயல்பாட்டால் வாயு காட்சிகளே எங்களுக்கு பிரிவுள்ள காட்சி போல தோன்றுகின்றன. ஆனால் வாயு காட்சி உண்மையில் பிரிவற்ற காட்சிதான் என்ற உண்மையை நூல் சொல்ல நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே அந்த நிர்விகற்ப காட்சி பொறிகளிலே தோன்றுகிற நிர்விகற்ப காட்சி பிறகு அந்த கரணங்களுக்குள்ளே வழிகட்டப்படுகிறது. மனதாலே ஆராயப்பட்டு புத்தியாலே நிச்சயிக்கப்பட்டு அகங்காரத்தாலே ஊக்கி வைக்கப்பட்டு புத்தியாலே நிச்சயிக்கப்படுகிற பொழுதுதான் ஒரு காட்சி பிரிவுள்ள காட்சியாக நமக்கு தோன்றுகிறது என்பதை படித்தோம். பிரிவுள்ள காட்சிக்கு சதிகற்ப காட்சி என்று பெயர். பொதுவாக வருகிற சில சொற்பிழையுகங்கள் திரும்ப திரும்ப சொல்ல நம் மனதிலே பதிந்து விடுகின்றபடியால் அதை உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். இப்படியாக வாயு காட்சி பிறகு மானத காட்சியாக ஆகிற பொழுது காட்சி நிர்விகற்ப காட்சியாக இருந்த காட்சி சதிகற்ப காட்சியாக மாறுகிறது. இந்த மனதாலே நிச்சயிக்கப்பட்டு மனதாலே ஆராயப்பட்டு புத்தியாலே நிச்சயிக்கப்படுகிட்டு அந்த புத்தியாலே நிச்சயிக்கப்பட்ட செய்தி மனதுக்கு பழையபடி தெரிய வர அதனாலே ஏற்படுகிற உணர்ச்சிகளை வெறுப்பு விருப்பு போன்ற உணர்ச்சிகளை நாங்கள் தன்வேதனை காட்சி என்ற மூன்றாவது காட்சியாக சொல்லுகிறோம். அதாவது காட்சிகளால் ஏற்படுகிற உணர்வுகள் அவை தன்வேதனை காட்சி என்று சொல்லப்படுகின்றன. அதை தொடர்ந்து இந்த மூன்று காட்சிகளும் நம்மால் விளங்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகள். வாயு காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி நம்மால் விளங்கிக் கொள்ளக்கூடிய காட்சி. இன்னொரு காட்சியை சொல்கிறார்கள் யோக காட்சி என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். நம்முடைய ஆன்மா அறிவு மயப்பட்டது, ஆனால் மலவயப்பட்டதனாலே அது சுருங்கி போய் கிடக்கிறது, அறிவற்ற நிலையில் ஆகி போய் நிற்கிறது. அப்படி அறிவற்ற நிலையில் இருக்கிற ஆன்மா விடுபட்டு மலங்களிலே இருந்து விடுபட்டு வருவதற்காகத்தான் இந்த நமக்கான அறிவு உடல் முதலியவற்றை எல்லாம் தருகிறார் இறைவன். கணகர்ண புவன போகங்களை எல்லாம் மாயையிலே இருந்து உண்டாக்கி தருகிறார். அப்படி தனுகர்ண புவன போகங்களுக்குள்ளே நாம் அகப்படுகிற பொழுது அல்லது அதற்குள்ளே வருகிற பொழுது மலவயப்பட்ட ஆன்மாவுக்கு ஒரு ஒரு பகுதி அந்த ஆன்மாவினுடைய அறிவு துளங்க செய்யப்படுகிறது. அப்படி அதற்கு பஞ்சகண்டிதங்கள் துணை செய்கின்றன என்று படித்தோம். அப்படி ஒரு பகுதி அந்த ஆன்மாவினுடைய மலமரைப்பு நீங்குகிற பொழுது ஏற்படுகிற காட்சிகள் தான் நான் சொன்ன முதல் மூன்று காட்சிகளும். வாயு காட்சி, மனத காட்சி, தன்வேதனை காட்சி என்கின்ற மூன்று காட்சிகளும் அந்த ஒரு சிறு விடுவிப்பினாலே நமக்கு தோன்றுகிற காட்சிகள். அப்படி இல்லாமல் யோக முயற்சியிலே ஈடுபட்டு சமாதி நிலை அடைகிற பொழுது நாம் நலங்களிலே இருந்து முற்றாக விடுபடுகிறோம். அப்படி விடுபடுகிற நிலையிலே நம்முடைய அறிவு வியாபக அறிவாக மாறி மேல் கீழ் நடு என்ற பகுதிகளிலும் நேற்று இன்று நாளை என்ற பகுதிகளிலும் தோன்றுகிற அத்தனை அறிவையும் அது பெற்றுக்கொள்கிறது. அப்படி பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த அதனாலே அந்த ஆன்மாவினாலே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு உண்டாகிறது. அந்த காட்சியைத்தான் யோக காட்சி என்கிறோம். அந்த யோக காட்சி பெற்றவர்களால் சொல்லப்படுவதுதான் உண்மையிலே ஆகம பிரமாணம் என்று கருதப்படுகிறது. இவை இந்த நான்கும் காட்சிகளினுடைய வகைகள் என்று படித்தோம். காட்சி பிரமாணத்தினுடைய வகைகள்
வாயில் காட்சி, மனிதர் காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று காட்சி நான்கு வகையாக மாறுகிறது. இதை தொடர்ந்து அடுத்து வருகிற பிரமாணம் அனுமான பிரமாணம். அனுமானம் என்பது தெரிந்த ஒன்றை வைத்து தெரியாத ஒன்றை ஊகித்து அறிவது, அனுமானித்தல் என்று அதற்கு பெயர். அப்படி அனுமானிக்கின்ற பொழுது அந்த அனுமான பிரமாணத்திலே ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயத்தை நாம் வைத்துக்கொண்டு வேறொரு இடத்திலே அந்த தெரிந்த விடயத்தின் ஒரு பகுதி தோன்ற, பிரிவில்லாத அந்த ரெண்டிலே ஒன்று தோன்றுவதால் மற்றதும் அவ்விடத்தில் இருக்கும் என்று ஆராய்ந்து முடிவு செய்வது அனுமான பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு அடுப்பிலே நெருப்பும் புகையும் ஒன்றாக இருப்பதை பார்த்து பழகிய ஒருவன் ஒரு மலையிலே நடக்கிற பொழுது ஒரு இடத்தில் புகை கண்டால் புகை இருப்பதால் அந்த இடத்தில் நெருப்பும் இருக்கும் என்று ஊகித்தறிவது அனுமான பிரமாணம் என்று அதற்கு உண்மை சொல்கிறார்கள். அந்த அனுமான பிரமாணத்தையும் இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். தன்பொருட்டு அனுமானம், பிறபொருட்டு அனுமானம் என்று அந்த அனுமானத்துக்கு பெயர். அதாவது ஒரு விடயத்தை நேராக நாம் கண்டு தெரிவது, இன்னொரு விஷயத்தை ஆராய்ந்து அறிவது, இன்னொன்று நாம் ஆராய்ந்து அறிந்தவற்றை இன்னொருவர் விளங்கும்படியாக சொல்வது என்கின்ற இரண்டு வகை பிரமாணங்கள் உண்டு. ஒரு பிரமாணத்தை நிறுவுகிற பொழுது அதற்கு ஏதுக்கள் மூன்றும் பக்கங்கள் மூன்றும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிலே ஒன்று இயல்பேது, அடுத்தது காரிய ஏது, அடுத்தது அனுபலத்து ஏது என்று ஏதுவை மூன்றாக பிரிக்கிறார்கள். இயல்பேது என்பது இயல்பாகவே இருக்கக்கூடியதாகிய ஒரு காரணம். அடுத்தது காரியத்தினால் விளைகின்ற, காரணம் என்று இல்லாமல் காரியத்தினால் விளைகிற ஒன்று. மற்றது அது இல்லை என்று நிறுவுகிற ஏது. இந்த மூன்றையும் தான் இந்த மூன்று பேர்களாலே சொல்கிறார்கள். இந்த ஏதுக்களிலே ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு பக்கம், சபக்கம், விபக்கம் என்று சொல்லுகின்ற மூன்று பக்கங்களில் அந்த ஒன்று ஒரு ஏதுவை வைத்து ஒரு பிரமாணத்தை தீர்மானிப்பதற்கு பெயர்தான் தன்பொருட்டு அனுமானம் என்று படித்தோம். இது நாங்கள் இதுவரை வந்த அளவையலுக்குள்ளே நாங்கள் வந்த பகுதி. இனி நாங்கள் இப்பொழுது ரெண்டு பகுதியாக படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று நேராக நூலுக்குள் இறங்கி சித்தாந்தம் கற்பது, இன்னொன்று ஒரு பகுதியாக அளவையலை கற்றுக்கொள்வது என்று அந்த ஒழுங்கிலேதான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். நேராக நூல் கற்கிற பொழுது நாங்கள் பதியுண்மைக்குள்ளே அறிகள் பதியுண்மை என்கின்ற முதல் பகுதிக்குள்ளே நாங்கள் பயணிக்க தொடங்கியிருக்கிறோம். பதியுண்மை என்கிற பொழுது முதலிலே உரை என்ற பொருளை நிறுவ வேண்டும். நாங்கள் முப்பொரு உண்மைதான் சைவ சித்தாந்த உண்மையாக கருதப்படுகிறது. அப்படித்தான் பெரியவர்கள் எல்லாம் மூன்று முப்பொருள் உண்மை, முப்பொருள் என்கின்ற பொழுது என்றும் உள்ள பொருள்கள், மற்றைய பொருள்கள் எல்லாம் தோன்றி மறைகிற பொருள்கள். தோற்றமுள்ள பொருள்களுக்கு நிச்சயமாக வாழ்வும் மறைவும் இருக்கும். அப்படி தோற்றமும் இல்லாமல், நிலைத்தலும் இல்லாமல், மறைத்தலும் இல்லாமல் என்றும் உள்ள பொருளாக மூன்று பொருளை சித்தாந்திகள் இனம் காணுகிறார்கள். அதிலே ஒன்று பதி என்ற இறைவன், அடுத்தது பசு என்கின்ற ஆன்மா, அடுத்தது பாசம் என்கின்ற மலம். இந்த பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருளை சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. பதி என்ற சொல்லுக்கே தலைவன் என்று பெயர். பசு என்று ஆன்மாவை சொல்வதற்கு காரணம் அது மலத்தால் கட்டப்பட்டிருப்பதால் அது பசு எனப்படுகிறது. பசுவை கட்டுவதற்கு ஒரு கயிறு தேவை. கயிறுக்கு பாசம் என்று தமிழிலே ஒரு பெயர் இருக்கிறது. பசுவாகிய ஆன்மாவை கட்டி வைத்திருக்கக்கூடிய மலங்களை பாசம் என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். அப்படி பாசத்தினாலே கட்டப்பட்டு தன் சுயம் இழந்து நிற்கிற ஆன்மாவை மீட்டெடுத்து தன்னோடு சேர்த்து கொள்ள இறைவன் ஐந்தொழில் புரிகிறான். அந்த ஐந்தொழில் புரிந்து ஆன்மாவை இந்த மலக்கட்டிலே இருந்து விடுவித்து அதற்கு பேருந்த அனுபவத்தை கொடுக்கிறான் என்பதுதான் செய்தித்தாண்டம் சொல்ல வருகிற மொத்த உண்மை. அது எப்படியெல்லாம் அந்த பாதை நடக்கிறது என்பதை சித்தாந்த நூல்கள் விரித்து சொல்கின்றன.
இந்த மூன்று பொருளும் முதலிலே இருக்கிறது என்று நிறுவ வேண்டும். சித்தாந்தம் படிக்கிறவர்களுடைய கடமைகளிலே ஒன்று இந்த முப்பொருளும் இருக்கிறது. ஒரு பொருளை பற்றி அறிவதானால் முப்பொருளும் உள்ளு இருக்கின்றன என்பதை நிறுவ வேண்டும். அதை அந்த பகுதிக்கு படி உண்மை அல்லது படி இலக்கணம் என்று பெயர். படி உண்மை சொன்ன பிறகுதான் படி இலக்கணம் சொல்ல முடியும். ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் பிறகு அந்த பொருளுக்கு இன்னென்ன அடையாளம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆகவே முதலிலே படி உண்மையும் படி இலக்கணமும் சொல்வதான பகுதியை சிவஞான சித்தியார்களே முற்படுத்தி சொல்கிறார்கள். அந்த இறைவனுடைய உண்மையையும் பதியினுடைய இலக்கணத்தையும் சொல்வதாகிய முதல் பாடல் படித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இந்த இனி இரண்டாம் பாடலுக்குள்ளே நாம் போக வேண்டும். இரண்டாம் பாடலிலே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்ட இரண்டாம் பாடலிலே இருந்து தொடர்ந்து வருகிற பாடலிலே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த நூலுக்கு உரை செய்தவராகிய திருவிழங்கம் ஐயா அவர்கள் திருவிழங்க தேசிகர் என்று அவரை சொல்கிறார்கள். திருவிழங்க தேசிகர் ஐயா அவர்கள் இந்த நூல் இந்த பகுதிக்குள்ளே என்னென்ன வருகின்றன என்று சொல்லி வந்து உள்ளே அதற்கு பிறகு உள்ளே போகிறார். அந்த என்னென்ன சொல்லப்பட்டது என்பது பற்றி நாங்கள் சென்ற வகுப்பிலே படித்தோம். மீண்டும் நினைவூட்டலுக்காக குறுக்குகள் இல்லாமல் அந்த பகுதியை மட்டும் ஒரு தரம் வாசித்து விட்டு நூலுக்குள்ளே செல்வோம். பிறகு ஒரு பாடல் முடிந்த பிறகு அளவை இலக்கணத்துக்குள்ளே மீண்டும் நுழையலாம். இப்பொழுது ஸ்ரீராம் அந்த முதலதிகரணத்தில் வருகின்ற பகுதிகளை விளங்கப்படுத்தி ஒரு தரம் சுருக்கமாக விவரமாக வாசிக்கிவிஞான சித்தியார் சுபக்கம் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 21 பாடல் ஒரு படிச்சுட்டுமாங்க ஐயா? பொழிப்பு வாசி. பாடல் 21 பொழிப்புரை. சேதன அச்சேதன பிரபஞ்சம் தோன்றி நின்று ஒடுங்குதலால் அதனை காரியப்படுத்தும் ஒரு கருத்தா வேண்டும். அக்கருத்தா நிமித்த காரணனும் சங்காரக்காரணனுமாய் சக்தி வடிவம் பொருந்தி நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் இயல்புடைய நாம் இச்செய்யும்பாடலிலே சொல்லப்பட்ட விடயம். சேதன அசேதன பிரபஞ்சம் உயிர்ப்புள்ள உயிர்ப்பற்ற பிரபஞ்சமாக இந்த பிரபஞ்சம் இருகூறுகளை உடைத்து உடையதாய் இருக்கிறது. இவை இந்த இரண்டுமே சேதனம் அசேதனம் என்கின்ற இரண்டுமே தோன்றுகின்றன நிலைக்கின்றன அழிகின்றன. இந்த மூன்று காரியத்தையும் அவையாக செய்கின்றனவா அல்லது வேறொருவர் செய்ய வேண்டுமா என்பதுதான் முதல் கேள்வி. அதிலே தெளிவாக தெரிகிறது அசேதனம் என்பது சடம், அது தானாக தோன்ற வாய்ப்பில்லை, அதற்கு அறிவில்லை, தானாக நிலைக்கவும் வாய்ப்பில்லை, தானாக அழியவும் வாய்ப்பில்லை. ஆகவே அசேதன பொருளை பொறுத்த அளவிலே அதை கட்டாயம் தோற்ற ஒருவர் வேண்டும், நிலைக்க செய்ய ஒருவர் வேண்டும், அழிய செய்ய அது மறைப்பதற்கு ஒருவர் வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது. சேதன பொருள்கள் என்று சொல்கிற பொழுது உயிர் பொருள்கள் அறிவுள்ளதாயிற்றே அவையாக தோன்றி நிலைத்து மறையாதா என்று கேட்டால் அதுவும் சாத்தியமில்லை என்பதை நிறுவுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் தன் தோற்றம் பற்றிய ஏதோ ஒரு உரையோடுதான் இருக்கின்றன. இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் என்று எல்லாரும் நினைக்கிறோம். ஆகவே நம் விருப்பத்தின்படி நம் தோற்றம் இருந்திருக்குமானால் தோற்றம் பற்றிய கவலை யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. மேக்கப் கருவிகள் நமக்கு தேவையில்லாமல் போயிருக்கும். ஆகவே நம்மை அழகுபடுத்த நினைப்பதனாலேயே நாம் நினைத்து நம் விருப்பப்படி நம் தோற்றம் அமையவில்லை என்பது தெரிகிறது. நிலைத்தல் அப்படி எப்படி என்று கேட்டால் அதுவும் நம் கையில் இல்லை. பிறப்பதற்கு முன்பே குழந்தைகள் இறந்து விடுகின்றன,
பிறக்கிற பொழுது இறந்து விடுகின்றன, பிறந்த பிறகு இடையிலே இறக்கின்றன. இப்படி நிலைத்தலிலே வேறு வேறு வகைப்பட்ட தன்மை இருக்கிறதுனாலே அதுவும் நம் கையில் இல்லை. அழிவு நம் கையிலே இருக்கிறதென்றால் அழிய நாம் யாரும் விரும்புவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு நாள் அழிகிறோம். ஆகவே இந்த மூன்று விடயங்களிலும் உயிர்ப்பொருளுக்கும் தொடர்பில்லை என்பது தெரிகிறது. ஆகவே சேதன அசேதன பொருள்களை தோற்றி நிலைக்க செய்து அழிக்க ஒரு சக்தி தேவை என்பது இவர்கள் சொல்ல வருகிற முதல் கருத்து. அந்த சக்திக்கு, அந்த சக்தி யார் என்றால் அவரைத்தான் நாங்கள் இறைவன் என்று சொல்கிறோம். படி என்று ஒன்று இருக்கிறது என்பதற்கான நிரூபணமாக இவர்கள் சொல்லுகிறார். இந்த சேதன அசேதன பொருள்கள் தோன்றி நிலைத்து அழிய அதற்கு மேற்பட்ட ஒரு படி தேவை என்பதை முதலிலே தர்க்கத்தினாலே நிறுவுகிறார்கள். இவை இரண்டும் தோன்ற வேண்டும், நிலைக்க வேண்டும், அழிய வேண்டும். அப்படியானால் அதை செய்வதற்கு ஒரு சக்தி வேண்டும். இந்த சக்தி யார் என்று கேட்டால், நிமித்த காரணனாகவும் சங்கார காரணனாகவும் இருக்கின்ற இறைவனே அந்த சக்தி என்கிறார்கள். நிமித்த காரகன் என்கின்ற பொழுது முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் என்று காரணங்களை மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் காரணம் தேவை. இந்த சேதனாசேதன பிரபஞ்சங்கள் தோன்றி மறைந்து அழிவதற்கு காரணமாக இருக்கின்ற முதல் காரணம் மாயை. மாயையிலிருந்துதான் இந்த உடல் முதலியவை எல்லாம் தோன்றுகின்றால் மாயை. முதல் காரணத்துக்கு வரைவிலக்கணம் என்னவென்றால் காரியத்தோடு எப்போதும் அது தொடர்பு பட்டிருக்கும், அதுதான் முதல் காரணம். அதற்கு பிறகு துணை காரணம், நிமித்த காரணம் என்று இரண்டு காரணங்கள். முதல் காரணம் மட்டும் இருந்தால் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும். எப்படி? மண்ணிலே இருந்துதான் பானை தோன்றுகிறது. மண்ணிலே பானையோடு மண் எப்பொழுதும் தொடர்பு பட்டிருக்கும், ஆகவே அது முதற் காரணம். ஆனால் மண்ணிருந்தால் பானை தோன்றி விடாது, அது தோன்றுவதற்கு ஒரு திரிகை கல் தேவை. ஆகவே அதைத்தான் நாங்கள் துணை காரணம் என்று சொல்கிறோம். அதுபோல இறைவன் இந்த உலகம் தோன்றுவதற்கு மாயை முதல் காரணம் என்றால், அது தோன்றுவதற்கு, நிலைப்பதற்கு, மறைவதற்கு காலம் என்பது துணை காரணமாக இருக்கிறது என்று நூலாசிரியர் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நிமித்த காரணம், இது ரெண்டையும் சேர்த்து அதை செய்வதற்கு திரிகைக்கல் இருக்கிறது, களிமண் இருக்கிறது. ரெண்டும் தனித்தனி இருந்தால் பானை உருவாகாது. பானை உருவாக வேண்டுமானால் இவை ரெண்டையும் சேர்த்து பானை உருவாக்க ஒரு குயவன் ஒருவன் தேவை. அவன் தான் நிமித்த காரணன் என்று சொல்லப்படுகிறான். இங்கே மாயை இருக்கிறது, காலம் இருக்கு, துணை காரணமாகிய காலம் இருக்கிறது. இவற்றை இணைத்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றி நிலைத்து அழிய செய்வதற்கு ஒருவன் தேவை. அவன் தான் நிமித்த காரணன் என்று சொல்லப்படுகிற ஒருவனாக கருதப்படுகிறான். அவனை சங்கார காரணனாகவும் இருப்பான். சங்காரம் என்பது உங்களுக்கு தெரியும், அழித்தல். ஏனென்றால் எந்த பொருள் எல்லாவற்றையும் அழிக்கிறதோ அது நின்றுதான் திருப்பி தோற்றுவிக்க வேண்டும். அழிக்கிற பொருள் அழிந்து விட்டால் பிறகு தோற்றுவிக்க ஒருவரும் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆகவே எல்லாவற்றையும் அழிப்பதாகிய ஒரு சக்தி அதுதான் சங்கார காரணனாக இருக்கும். அவன்தான் பிறகு எல்லாவற்றுக்கும் முதலாகவும் இருப்பான் என்று நிகண்ட சாஸ்திரமும் சொல்கிறது. அவனவள் அது என் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுக்கி மலத்துளதாம் என்று அவர் சொல்லுகிறார். எது கடைசியிலே நிற்க போகிறதோ அதுதான் முதலிலே வந்து நிற்கிறது. அந்த சக்தியாக நிமித்த காரணனாகவும் சங்கார காரணனாகவும் இந்த உலகத்தை தோற்றிய ஒடுக்கி நிலைக்க செய்கிற அந்த சக்தி நிற்கும் என்பதை இந்த விடயத்திலே சொல்லுகிறார்கள். அக்கர்த்தா நிமித்த காரணமும் சங்காரண காரணமாய் சக்தி வடிவம் பொருந்தினன்று. அந்த அந்த கர்த்தாவுக்கென்று ஒரு வடிவம் இல்லை, சக்தியே வடிவமாக நிற்கிறபடியால் சக்தி வடிவம் கொண்டு பொருந்து நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் இயல்புடையனாம் என்று இந்த விஷயத்தை சொல்லி அதிலே ரெண்டு கூறு இருக்கிறது. இந்த பாடலிலே ரெண்டு விஷயம் அழுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். சொல்லுங்கள். முதல் கூறு, ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும்.
பாடலினுடைய மொத்த பாடலையும் ரெண்டு கூறுகளாக பிரித்து காட்டுகிறார். அதிலே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் அவன் அவள் அது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பதாக இருக்கக்கூடிய இந்த உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே இந்த இத்தகையதாகிய அந்த பொருள் வருகிறது நிற்கிறது போகிறது, அதனாலே அதை தருவதற்கு ஒருவன் வேண்டும் என்கின்ற அந்த பாடலின் முதல் பகுதியை ஒரு கூறாக எடுத்துக்கொள்கிறார். இரண்டாவது கூறு, தான் முதலியருமாகி அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்று மறுவிடும். தான் முதலும் உருமாகி நின்று அனாதிமுத்த சித்து உரு மன்னி நின்று மறுவிடும் என்கின்ற பகுதி பாடலினுடைய இரண்டாம் கூறாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இனி இந்த இரண்டு கூறுகளையும் விளங்கப்படுத்த போகிறார். அதிலே முதல் கூறு தான் முதல் அதிகரணமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்கின்ற அந்த முதல் கூற்றுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்கிறார். படியுங்கள். படிக்கட்டுமா? ஃபுல்லா படிச்சுட்டோம். இவ்வதிகரணம் இவ்வதிகரணம் பதியுண்மைக்கு பிரமாணம் கூறுகின்றது. இவ்வதிகரணத்தில் அடங்கிய கருத்துக்கள்: ஒன்று, உலக ஆயுதர் மதம் பற்றி ஆசங்கித்து உலகம் தோற்ற நாசங்களை உடையது என்றும் அவற்றை தருபவன் ஒருவன் வேண்டும் என்றும் சாதித்தல். இதிலே நம்ப விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உலகம் தோற்ற நாசங்களை உடையது என்பதை முதல் நிறுவ வேண்டும். அதற்கு பிறகு அதை செய்வதற்கு ஒருவன் நமக்கு அப்பாற்பட்ட ஒருவன் வேண்டும் என்பதை நிறுவ வேண்டும். இதை நிறுவ வருகிற பொழுது சித்தாந்த தத்துவம் மட்டும்தான் தத்துவம் என்று இல்லை, பல தத்துவக்காரர்கள் பலவிதமான தரிசனங்களோடு இருக்கிறார்கள். அப்போ நாம் சொல்லுகிற கருத்து சரி என்பதை நிறுவ வேண்டுமானால் மற்றவருடைய கருத்தை முறியடித்துத்தான் எங்களுடைய கருத்து சரி என்று சொல்ல வேண்டும். அதிலே அப்படி பல பல கருத்துடையவருடைய கருத்தை மாற்று கருத்தை சொல்லி கொண்டு போக போகிறார். அப்படி இல்லை, அவர்கள் சொல்வது தவறு, நாங்கள் சொல்வதுதான் சரி என்பதை சொல்லுகிற பகுதியாக என்றால் அப்பொழுதுதான் உண்மை நிறுவப்படும். பலவிதமான கருத்துகள் இருக்கிற பொழுது நான் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் உண்மையை நிறுவிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. மற்றவருடைய கருத்தை அது தவறு 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 என்று சுட்டிக்காட்டி கொண்டு போக வேண்டும். அதுல இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவென்று கேட்டால், எல்லாருக்கும் நாங்கள் கொள்வதுதான் பிரமாணமாக இருக்கும் என்பது இல்லை. இதுல ஒரு சங்கடம் இருக்க போகிறது. அவரவர் தங்கள் தங்களுக்கென்று ஒரு பிரமாணம் வைத்திருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய கருத்தை முறியடிக்கிற பொழுது எங்களுடைய பிரமாணத்தை வைத்து முறியடித்தால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த பிரமாணத்தையே நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் எப்படி இந்த பிரமாணத்தின் சொல்வதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? குறித்த ஒரு மதக்காரரை மதம் என்பது ஒரு கொள்கை உடையவர்களை அவருடைய கருத்தை நாங்கள் மறுக்க வேண்டுமானால் அவர்கள் என்ன பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரமாணத்தின் ஊடாக மறுக்க வேண்டும். அப்ப அவர்கள் திருப்பி பதில் சொல்ல முடியாது, என் பிரமாணத்தின்படி நான் சொன்னால் அவர்கள் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு போய்விடுவார்கள். அவர்களே ஒரு பிரமாணம் வைத்திருப்பார்கள், அந்த பிரமாணத்தை கொண்டு அவர்களுடைய கருத்தை மறுக்க வேண்டும். இதுதான் இந்த மறுப்பதனுடைய முறை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே முதல் பகுதி லோகாயுதம் என்கின்ற கொள்கைக்காரர்களை மறுக்க போகிறார். அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. லோகாயுதர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால், காட்சி பிரமாணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதாவது பொறிகளால் காணப்படுகிறவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே உள்பொருள்கள் என்று சொல்கிறவர்கள். அவர்கள் மற்ற ஒன்றையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனாலே அவர்களுக்கு தத்துவம் கூட நாலு தத்துவத்தோடு முடிந்துவிடும், அதாவது நிலம் நீர் தீ காற்று தான் அவர்களுக்கு தத்துவம். ஆகாயம் கூட காட்சிக்கு வராதபடியால் அவர்கள் அதையே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற கருத்தை இப்பொழுதும் மறக்க போகிறார். நாங்கள் இந்த ஒவ்வொன்றும் படித்துவிட்டு இனி விடயத்துக்கு போவோம். ஒரு அடுத்த விடயம் படிக்கிற பொழுது இரண்டாவது கண்டு வரி படிப்போம். உலக இரண்டாவது கடலிலே
உலக ஆயுதர் மதம் பற்றி ஆசங்கித்து உலகம் தோற்ற நாசங்களை உடையது என்பதும் அவற்றை தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதும் சாதித்தல். பாடல் 22 முதல் 24. அதில் பாடல் 22 பாடல் தலைப்பு உலகம் தோற்ற நாசங்களை உடையது. பக்கம் 126. உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு என்னை முன்னோர் மதித்து உலகம் அனாதியாக மன்னியது என்பர் எண்ணின் இதற்கு யான் அனுமானாதி எடேன். இப்பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாயக் காணலான் மேதினிக்கே. உதிப்பதும் ஈரும் உண்டு என்று இங்கு உரைப்பது என்னை உலகிற்கு தோற்றமும் நாசமும் உண்டென்று இங்கே கூறுவது என்னை முன்னோர் உலகாயுத நூலை உணர்ந்த அறிஞர் மதித்து பிரத்யக்ஷமாக காணப்படாதன எல்லாம் பிரமாணம் என்று பிரமாணம் அன்றென நிச்சயித்து உலகம் அனாதியாக மன்னியது என்பர் எண்ணின் இவ்வுலகம் எப்பொழுதும் நிலை பெற்றுள்ளது என்று சொல்வர் என நீ சொல்லின் இப்பூதம் ஆதி எல்லாம் இப்பூதங்களும் இவற்றின் காரியமாகிய தேகாதி பிரபஞ்சங்கள் எல்லாம் மேதினிக்கே பூமியின் கண்ணே விதிப்படி முதல்வன் நியமித்தபடி தோற்றி மாயக் காணலான் தோன்றி அழிய பிரத்யக்ஷமாய் காணப்படுதலால் பூதங்களின் காரியமான உலகிற்கும் தோற்றமும் நாசமும் உண்டென்பது தானே போதரும். ஆதலால் இதற்கு இதனை சாதித்தற்கு யான் அனுமானாதி எடேன். யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்துக் கூற மாட்டேன். அதாவது முதலிலே அவர்களை மறுக்கிறார். இல்லையே நீங்கள் முறைகளிலே எல்லாம் பார்க்க வேண்டும். மறுக்கிற பொழுது அவர்களிடம் இருக்கிற நாகரீகம் அதிலே உலோகாயுத அறிஞர்கள் எல்லாம் என்று அவர்களை மரியாதை பண்ணித்தான் நாங்கள் தான் இந்த நாத்திகனைக்கு போடுவோம் என்போம். அவர்கள் அப்படி பேசுகிறவர்கள் அல்ல. அவர்களுடைய பண்பாடு அதிலே வெளிப்படுகிறது. அதாவது அவனும் ஆராய்ந்து ஒரு கருத்தை வைத்திருக்கிறான். அதை நாங்கள் முட்டாள்தனமாக மறுக்கக்கூடாது. தூக்கி போடு அவன் என்ன அவன் என்ன அவனுக்கு என்ன விளங்கும் அவன் ஒன்றும் சொல்லாதவன் என்று சொன்னால் நான் நடையன் என்று அர்த்தம். பண்பில்லாதவன் என்று அர்த்தம். இந்த நூலாசிரியர்கள் அதை பண்போடு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதெல்லாம் இயற்கை. இந்த தோற்றம் உலகம் உலகத்திலே இருக்கிற பொருள்கள் எல்லாம் இயல்பாக தோன்றியவை. அதிலே தோற்றமும் இல்லை நாசமும் இல்லை எல்லா அழிவும் இல்லை. அது அப்படி அப்படி எப்பவும் உள்ள பொருட்கள். இந்த உலகம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் ஏனென்றால் அவருடைய நியாயம் எப்படியா இருக்கும் என்றால் அது தோன்றியதை நீ காணவில்லை. அழிவம் என்பதும் உனக்கு ஊகம்தான். ஆகவே தோற்றம் அழிவு என்பது தெரியாத பட்சத்திலே நீ இந்த பொருள்கள் எல்லாம் உணர்வுகளாலே தோற்றப்பட்டு உணர்வுகளாலே அழிக்கப்படுகின்ற கருத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று விடுவார்கள் இந்த லோகாயுதர்கள். அதற்கு தான் இவர்கள் என்ன மறுப்பு சொல்ல போகிறார்கள் என்றால் ஒரு பெருமையான பொருளிலே ஒரு கூறு தோன்றி நின்று அழியுமானால் அந்த மொத்தமும் தோன்றி நின்று அழியும் என்பதை நாம் உணர முடியும். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஆப்பிள் பழம் அதிலே ஒரு பகுதி அழுகி இருக்கிறது என்றால் நமக்கு என்ன தெரியும்? மொத்தம் அப்பளும் அழுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பகுதி அழிந்ததை வைத்துக் கொண்டு நாங்கள் உணர முடியும். அது காட்சி பிரமாணம் அனுமானம் அல்ல. இந்த உலகத்திலே இருக்கின்ற உடல் முதலியவை அழிகின்றன. அப்படி அழிகிறபடி அதை கண்ணாலே கண்டு தெரிகிறோம். அப்படி தெரிகிறபடியால் அதை மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த உலகமும் தோன்றி அழியும் என்பதை நாம் உணர வேண்டும் என்று லோகாயுதர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய காட்சி பிரமாணத்தை வைத்தே அந்த அவர்களுடைய கருத்தை மறக்கிறார். இதுதான் இந்த பாடலினுடைய அடிப்படை செய்தி. இனி முக்கியமான விடயங்களை நூலாசிரியர் உரையாசிரியர் நமக்கு விளக்கம் செய்வார். அதை படிப்போம். குறிப்புரை. இம்முதல் அதிகரணத்தில் அச்சேதன பிரபஞ்சம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதும் அது சர்க்காரிய முறைப்படி தோன்றி ஒடுங்கும் என்பதும் அத்தோற்ற ஒடுக்கங்களுக்கு மாயை முதற்காரணம் என்பதும்
அவை ஒரு கருத்தாவால் ஆவன என்பதும் சாதிக்கப்படுகின்றன. இந்த பாடலில் என்னென்ன விஷயம் சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். சேதன அசேதன பிரபஞ்சங்கள் தோன்றி நின்று ஒடுங்கும் இது முதல் செய்தி. அடுத்தது அத்தோற்ற ஒழுக்கங்களை ஒழுக்கங்களுக்கு மாயை முதற் காரணம் என்பதும், அது ஒரு கர்த்தாவாலாவன என்பதும் சாதிக்கப்படுகின்றன. அதுக்கிடையில ஒன்று சர்க்காரிய முறைப்படிதான் இந்த தோற்றம் தோன்றி உலகம் தோன்றி ஒடுங்குகிறது. சர்க்காரிய முறைப்படி என்பதற்கு நாங்கள் முன்னமே படித்துள்ளோம். உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும், இல்லதிலிருந்து உள்ளது தோன்றாது என்றுதான் அவர்களுடைய கொள்கை. இதை இனி சாதிக்க போகிறார். இம்முதல் அதிகரணத்தில் அசேதன பிரபஞ்சம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதும், அது சர்க்காரிய முறைப்படி தோன்றி ஒடுங்கும் என்பதும், அத்தோற்ற ஒடுக்கங்களுக்கு மாயை முதற்காரணம் என்பதும், அவை ஒரு கருத்தாவால் ஆவன என்பதும் சாதிக்கப்படுகின்றன. அங்கனம் சாதிக்கும் முகத்தால் உலோகாயதர், பௌத்தர், மீமாஞ்சகர், தார்க்கிகர் முதலியோரது கொள்கைகள் மறுக்கப்படுகின்றன. இந்த ஒரு விஷயத்தை சொல்ல இத்தனை மதக்காரர்களுடைய கருத்தையும் மறுத்து விடுகிறார் என்று சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் யார் என்று நூலிலே நாங்களும் அவரவர் கொள்கையை சொல்லுகிற பொழுது சொன்னார், எனக்கு இதெல்லாம் மனதிலே நிற்பதில்லை, நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்தெந்த மதக்காரர்கள் என்னென்ன கொள்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு இவ்வளவு பேர் கொள்கையை இந்த ஒரு பாடலில் ஒரு விஷயத்திலே மறக்கிறார் என்று சொல்ல வருகிறார். இரண்டாவது குறிப்பு, உலகாயுதர் காட்சி ஒன்றுமே பிரமாணம், அதற்கு வேறாக உரைப்பன எல்லாம் பிரமாணம் ஆகா. உலகம் நிலை பெற்றிருத்தல் பிரத்யக்ஷமாக காணப்படுதலானும், அதன் தோற்றமும் நாசமும் காணப்படாமையானும், இவ்வுலகம் என்றும் நிலையாயுள்ளது, தோன்றி அழியும் என்பது பொருந்தாது என்பர். அதாவது இந்த பிரமாணக்காரர்கள், அதாவது லோகாயுதர்கள் என்கிறவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பிரமாணம் என்றால் அவர்களுக்கு காட்சி பிரமாணம் ஒன்றுதான் பிரமாணம். பாருங்கள் ஆச்சரியம், இன்றைக்கும் இத்தகைய இவ்வளவு தர்க்கங்கள் எல்லாம் நடந்த பிறகும் இன்றைக்கும் இந்த லோகாயுதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்பொழுது இந்த மேடைகளிலே பெரும்பாலும் தங்கள் தர்க்கங்களை முன்வைத்துக் கொண்டு ஏதோ சாதனையாளர்கள் போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழிவந்த விஷயங்களை இன்றைக்கு ஆதரித்து பேசுபவர்கள் தொகை கூடிவிட்டது. பௌத்தர்களை எல்லாம் நாங்கள் அவர்கள் ஒரு அடிப்படை இந்த பின்பான் இதிலேயே பௌத்தர் மறுக்கப்படுகிறார். முதல் நிலையிலேயே பௌத்தர்கள் மறுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு பௌத்த விடயங்களை தான் படைத இந்த மேடை பேச்சாளர்கள் பௌத்த செய்திகளை எடுத்து சொல்லி அதிலே ஒரு ஆர்வம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மத கொள்கைக்கு அது மாறுபட்டது என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை என்றால், இடையிலே சில செய்திகள் நல்ல செய்திகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையிலே செய்தி கூட என்றால் நாம் அதை விரித்து அதிலே ஒரு ஆர்வம் ஏற்படுத்தக்கூடாது என்பது நமக்கு விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் இவர்கள் செய்கிறார். என்ன சொல்கிறார்கள் வாசியங்கள், நாங்கள் காணவில்லை, அழிய போகிறது என்பதும் நமக்கு தெரியாது, ஆகவே தோற்ற அழிவு உள்ளது இந்த உலகுக்கு என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்றால் காட்சிக்கு வரவில்லை என்பது இவர்களுடைய கருத்து. உலகாயதர் காட்சி ஒன்றுமே பிரமாணம், அதற்கு வேறாக உரைப்பன எல்லாம் பிரமாணமாக, உலகம் நிலை பெற்றிருத்தல் பிரத்யக்ஷமாக காணப்படுதலானும், அதன் தோற்றமும் நாசமும் காணப்படாமையானும், இவ்வுலகம் என்றும் நிலையாய் உள்ளது, தோன்றி அழியும் என்பது பொருந்தாது என்பர். அவருடைய கருத்து, அவர் உலகிற்கு முதற்காரணம் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு என்னும் நான்கு பூதங்கள் என கொள்ளுதலாலும், இப்பூதங்கள் தோன்றி அழிய காணப்படுதலாலும், இவற்றின் காரியமாகிய உலகமும் தோன்றி அழியும் என்பதை சாதித்தற்கு அனுமானம் முதலிய பிரமாணங்கள் வேண்டுவதில்லை என்பது. அவர் உலகிற்கு எனக் கொள்ளுதலாலும்,
இவ்வூதங்கள் தோன்றி அழிய காணப்படுதலாலும் இவற்றின் காரியமாகிய உலகமும் தோன்றி அழியும் என்பதை சாதித்தற்கு அனுமானம் முதலிய பிரமாணங்கள் வேண்டுவதில்லை என்பது. அதாவது இந்த பூதங்கள் இவர்கள் இந்த உலகுக்கு முதல் காரணம் பிருதிவி அப்பு தேயு வாயு எனும் நான்கு. அந்த பூதங்கள் தோன்றி அழிவதை காண்கிறோம். ஆகவே அந்த பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகமும் தோன்றி அழியும் என்று சொல்வதற்கு காட்சி பிரமாணமே போதிய சான்று, அதற்கு அனுமான பிரமாணம் தேவையில்லை என்று சொல்கிறார். அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் என்னும் இரண்டும் உலோகாயுதத்துக்கு உடன்பாடு இன்மையால் அவர் காட்சிவாதிகள் எனப்படுவர். பொழிப்புரை. தோன்றுதலும் அழிதலும் பிரத்யக்ஷமாக காணப்படாமையால் உலகம் தோன்றி அழியும் என்பது பொருந்தாது என்பர் உலோகாயுதர். பூதங்களும் இவற்றின் காரியமான தேகாதி பிரபஞ்சமும் தோன்றி அழிதல் பிரத்யக்ஷமாய் காணப்படுதலின் இப்பூத காரியமான உலகமும் தோற்ற நாசங்களை உடையதாம். அதாவது காற்று நெருப்பு முதலியவெல்லாம் ஒரு இடத்திலே தோன்றுகின்றன, பிறகு அழிகின்றன. தீபத்தை ஏற்றுகிறோம், அப்பொழுது ஒளி தோன்றுகிறது, அக்கினி தோன்றுகிறது, பிறகு அணைத்து விட அணைந்து விடுகிறது. ஆகவே தோற்ற அழிவு இவற்றுக்கெல்லாம் உண்டு என்பது தெரிகிறது. ஆகவே பூதங்களாலே ஆக்கப்பட்ட உடம்பும் தோன்றி அழிகிறது. ஆகவே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தோன்றி அழியும். இதை விளங்குவதற்கு கண்ணால் காணுகிற காட்சியே சான்று என்று சொல்லி முதலிலே உலோகாயுதரை மறுக்கிறார். பாடல் மறுவாசிப்பு பண்ணிடுங்க. பாடல் 22 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உலகம் தோற்ற நாசங்களை உடையது. உதிப்பதும் ஈரும் உண்டு என்று உரைப்பது இங்கு என்னை முன்னோர் மதித்து உலகம் அனாதியாக மன்னியது என்பது எண்ணின் இதற்கு யான் அனுமானாதி எடேன். இப்பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாயக்காணலான் மேதினிக்கே. பொழிப்புரை. தோன்றுதலும் அழிதலும் பிரத்யக்ஷமாக காணப்படாமையால் உலகம் தோன்றி அழியும் என்பது பொருந்தாது என்பர் உலோகாயுதர். பூதங்களும் இவற்றின் காரியமான தேகாதி பிரபஞ்சமும் தோன்றி அழிதல் பிரத்யக்ஷமாய் காணப்படுதலின் இப்பூத காரியமான உலகமும் தோற்ற நாசங்களை உடையதாம். ஒரு சபையிலே முதல் ஒரு ஆளை உட்கார்த்தி வைத்தாகிவிட்டது. சித்தாந்த கருத்துக்களை மறுக்கிற பொழுது அதிலே முதல் கொள்கையாளர் உலோகாயுதர். அவர் சொன்னார், உலகம் தோன்றியதை நாங்கள் காணவில்லை, அழிவதையும் காண்பதில்லை, ஆகவே உலகம் நிலையானது என்று அவரிடம் தர்க்கத்தை தொடங்கினார். அவர் சொல்லுகிறார், நமக்கு கொள்கை காட்சி பிரமாணம் மட்டும்தான் கொள்கை. ஆகவே தோன்றியதை காணவில்லை, அழிவதையும் காணப்போவதில்லை, கண்டதில்லை, ஆகவே அழியும் தோன்றும் என்பதை சொல்ல முடியாது என்று சொன்னவுடனே இவர் கேள்வி எழுப்புகிறார், நீங்கள் சொன்னதன்படி பார்த்தால் இந்த உலகம் பூதங்களாலே ஆக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்றால் உலோகாயுதன் ஒத்துக்கொள்கிறான். பூதங்களால் தான் இந்த உலோகம் ஆக்கப்பட்ட பிரபஞ்சம் ஆக்கப்பட்டது என்று ஒத்துக்கொள்கிறான். அப்படியானால் இந்த பூதங்களால் ஆக்கப்பட்ட உடம்பும் பூதங்கள் என்று சொல்லப்படுகிற இவையும் தோன்றுகின்றன அழிகின்றன என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறான். அவரும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த காட்சி பிரமாணம் காணப்படுகிறது, பூதங்கள் தோன்றுகின்றன அழிகின்றன, பூதங்களால் ஆகிய உடம்பும் தோன்றி அழிகிறது ஒத்துக்கொள்கிறான். ஆகவே பூதங்கள் தோன்றி அழிகின்றன, அவற்றாலான உடம்பும் தோன்றி அழிகிறது, இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களே ஆனால் பூதங்களால் ஆக்கப்பட்ட பிரபஞ்சமும் தோன்றி அழியும், இதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்றவுடனே அவராலே அதை மறக்க முடியவில்லை. அவர் அந்த அளவிலே உட்கார்ந்து விடுகிறார். இனி மற்றவருக்கு பதில் சொல்லத் தொடங்கும். இது ஒரு தர்க்கம் நடக்கிறதாக கற்பனை பண்ணிக்கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஒரு சபையிலே ஒவ்வொருத்தராக அமர்த்துகிறார். அடுத்தவர் பாடல் 23. தோற்ற நாசங் பாடல் தலைப்பு தோற்ற நாசங்களை தரும் கருத்தா ஒருவன் வேண்டப்படும். பாடல். இயல்புகான் தோற்றி மாய்கை என்று இடி இயல்பினுக்கு செயல்திறன் செயல் தின்று இயல் செயலதின்று இயல்பு செய்தி செய்தியே செய்தியேல் இயல்பதென்றாம். இயல்பதாம் பூதம் தானே இயற்றிடும் செய்தி எண்ணில்
செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அஜேதனத்தால். நான் திடீரென்று இந்த பகுதிக்கு வந்த வரியாக உங்களுக்கு பாட்டு வாசிக்கிறது, பாட்டு வாசிக்கிறதுலே இன்று பெருசா பிரச்சனை படுத்தவில்லை என்றால் பின்னாலே ஒரு வரியாக சொல்லி பொருள் சொல்ல போகிறார் அவர், அதுல பிரச்சனை இல்லை. இப்போ என்னவென்றால் உலகம் தோன்றி அழியும் என்பதை நிறுவையாகிவிட்டது, அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டான். ஆனால் தோன்றி அழியும் என்பது உண்மையை தவிர தோற்றி அழிக்க ஒரு தலைவன் வேண்டும் என்று யார் சொன்னது? அது தானாக தோன்றி தானாக அழியலாம் தானே என்பதற்கு இல்லை, ஒரு கர்த்தா வேண்டும் என்பதை நிறுவுவதற்கு இந்த பாடல் பதில் சொல்ல போகிறது. பொருளுரை: தோற்றி மாய்கை அத்தோற்ற நாசங்கள் இயல்புகான் என்றின் உலகிற்கு இயல்பாய் உள்ளன. இயல்பு என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்கள். இயல்பு என்ற வார்த்தை என்னவென்றால் இயற்கை, மாங்காய்க்கு புளித்தல் இயல்பு. இது இதுக்கு ஒன்றும் ஒரு ஒரு வித்த வண்ணத்தை விலை, அது அப்படிதான் உப்பு வர்க்கம், இது இயல்பு, அதுதான் இயல்பு. இயல்பு என்பது அதனுடைய இயற்கை. சரி, தோன்றி அழியும் என்று சொல்லிவிட்டோம் உலகம், அது அதனுடைய இயற்கை. இதை செய்ய ஒருவன் வேணும், ஒரு கடவுள் தேவை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கிறான் மற்றவன். அவனுக்கு பதில் சொல்லுகிறார். தோற்றி மாய்கை அத்தோற்ற நாசங்கள் இயல்புகான் என்றின் உலகிற்கு இயல்பாய் உள்ளன, அவற்றை காரியப்படுத்த ஒரு கருத்தா வேண்டுவதில்லை என்று நீ சொல்லின். இயல்பினுக்கு செயலது இன்று, இயற்கைக்கு தோன்றுதலும் அழிதலும் ஆகிய விகாரம் இல்லையாம். அவர் சொன்னார், முதலால் இருந்துட்டார், இரண்டாவதாக எழுந்திட்டார். அவர் என்ன சொல்லுகிறார்? சரி, உலகம் தோன்றி ஒளியும் சொல்லிவிட்டீர், ஒத்துக்கொண்டோம். ஆனால் தோன்றி ஒளிவதற்கு ஒரு கடவுள் தேவை இல்லை, அது அதனுடைய இயற்கை, தானாக தோன்றி தானாக அழிகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் தானே என்பதற்கு இவர் சொல்லுகிற பதில், இயல்பினுக்கு செயலது இல்லை. ஒரு ஒரு பொருள் இயற்கையானதாக இருக்குமானால் அதிலே மாற்றம் நிகழாது. அது வாசியுங்கள். இயல்பினுக்கு செயலது இன்று, இயற்கைக்கு தோன்றுதலும் அழிதலும் ஆகிய விகாரம் இல்லையாம். நாங்கள் உலகம் தோன்றி அழியும் என்று சொல்லிவிட்டோம். இயற்கையான பொருள் என்றால் அந்த இயற்கை பொருளுக்கு அது எப்போதும் உள்பொருளாகத்தான் இருக்கும், தோற்றமும் நாசமும் இருக்காது. இங்கே உலகத்துக்கு தோற்றமும் நாசமும் இருக்கிறது, ஆகவே அது இயல்பு அன்று என்று சொல்லுகிறார். படியுங்கள். இயல்பினுக்கு செயலது இன்று, இயற்கைக்கு தோன்றுதலும் அழிதலும் ஆகிய விகாரம் இல்லையாம். இயல்பு இயல்பாவது செய்தி செய்தியேல் தோன்றி அழிதலாகிய விகார செயலாகும் என்பாயாயின் இயல்பது என்றாம். இயல்பு என்பது ஒன்று. அதாவது எனக்கு இந்த தர்க்கங்களை கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது முதல் முதல் அதை சொன்னார், பிறகு இப்ப சொன்னார், இவன் சொன்னான் அது உலகத்தினுடைய இயல்பு தோன்றி அழிதல் என்று சொன்ன உடனே முதல் மறுப்பு சொல்லுகிறார், இயல்பு என்றால் அது எப்போதும் உள்ளத ஒரே தன்மையாய் இருக்கும், ஒரு தரம் தோன்றி ஒரு மறுதரம் மறைவது என்பது விகாரம், விகாரம் உள்ள பொருள் இயல்பு பொருள் ஆகாது என்று மறுத்துட்டார். அதற்கு தான் அடுத்த பதில் சொல்லுகிறார், இந்த தோற்றமும் மறைவும் கூட இயல்பு என்று ஏன் எடுக்கக்கூடாது? அந்த தர்க்கம் உங்களுக்கு விளங்குது. அதாவது முதல் சொன்னார் இந்த உலகம் இயற்கை, பண்டிதர்களுடைய இயற்கை என்று சொன்னார், இல்லை அது தோன்றி அழிகிறபடியால் இயற்கை இல்லை என்று சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? தோன்றுதலும் மறைவதும் கூட ஒரு பொருளினுடைய இயற்கையாகவே இருக்கலாமே என்கிறான் அவன். அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறான், இயல்பு இயல்பாவது செய்தி செய்தியேல் தோன்றி அழிதலாகிய விகார செயலாகும் என்பாயாயின் இயல்பது என்றாம். இயல்பது ஒன்று, இயல்பு என்பது ஒன்று இல்லையாய் முடியும். அப்படி சொன்னால் இயல்பு தோன்றியும் அறிவு என்பது விகாரம், விகாரமுடையது அதனுடைய தன்மை என்று சொன்னால் அது இயல்பற்ற தன்மை, அது இயற்கை என்று நீ பிறகு சொல்ல முடியாது என்று மறுக்கிறார். இயல்பது இயல்பதாம் பூதம் தானே, இனி இயல்பாயுள்ளனவாகிய நான்கு பூதங்களுமே செய்தி இயற்றிடும் என்னின் தோற்ற நாசங்களாகிய விகாரத்தை செய்யும் என்று நீ சொல்லின்.
அவன் அடுத்த வாதத்தை வைக்கிறான். ஒவ்வொரு வாதமாக முறியடிக்கிறார், அடுத்த வாதத்தை வைக்கிறார். இந்த நாளுமே, அதாவது இந்த நிலம் நீர் தீ காற்று என்கின்ற நாளுமே ஏதோ வகையிலே ஒன்றை தோற்றி அளிக்கும். அதற்கு அவர்கள் ஒரு வாதம் சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். அது என்ன சொல்வார்கள் என்றால், இப்ப வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இதில் மூன்று பொருள்கள் இருக்கின்றன. இந்த மூன்று பொருளையும் வாயிலை போட்டு சப்பின உடனே இந்த மூன்று நிறமும் இல்லாத ஒரு சிவப்பு நிறம் வருகிறது. இந்த மூன்றும் சடம்தான். ஆனாலும் இந்த சடத்திலே இருந்து இன்னொரு பொருள் அமைப்பு தோன்றுகிறது அல்லவா? அதுபோல இந்த பூத காரியத்திலேயே இந்த தோற்றமும் மறைவும் என்பது இயல். இந்த நான்கு பூதங்களுமே ஏன் செய்யக்கூடாது என்று கேட்கிறான். நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நான்கு இவர் ஒவ்வொன்றாக மறுக்கிறார். அது இயற்கை இல்லை, இயற்கை என்றால் தோற்றம் மறைவு இருக்காது என்றார். தோற்றம் மறைவே இயற்கை என்று ஏன் எடுக்கக்கூடாது என்றால், தோற்றம் மறைவு இயற்கையாக இருந்தால் அது இயற்கை இல்லை. இயற்கை என்பது எப்போதும் ஒரு தன்மைத்தாக இருப்பது, இது தோற்றம் அழகிறபடியால் அது இயற்கை இல்லை என்றார். அப்ப அவன் திருப்பி சொன்னான், நான்கு பூதங்களுமே ஏன் இந்த தோற்றம் வரவே உண்டாக்க கூடாது என்கிறான். அதுக்கு பதில் சொல்ல போகிறான். இயல்பதாம் பூதம் தானே, இனி இயல்பாய் உள்ளனவாகிய நான்கு பூதங்களுமே செய்தி இயற்றிடும் என்னின் தோற்ற நாசங்களாகிய விகாரத்தை செய்யும் என்று நீ சொல்லின், செயல்படும் அஜேதனத்தால் அவை தோன்றி அழிதலாகிய தொழிலை பொருந்தி நிற்கின்ற சடப்பொருளாய் இருத்தலால் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும், அவற்றை காரியப்படுத்தும் ஒரு கருத்தா அவற்றின் வேறாக வேண்டப்படும். இந்த பூதங்களாலும் தான் இதை செய்கின்றன என்றால் பூதங்களுக்கு அறிவிருக்க வேண்டும். பூதங்கள் அறிவற்ற சடப்பொருள்கள், ஆகவே சடப்பொருளால் இதை இயற்ற முடியாது. ஆகவே சடப்பொருளாய் அடிப்படையாக வைத்து தோற்றநாசங்கள் உருவாகின்றனவென்றால் அவை தாமாக உருவாக்க முடியாது, அவற்றை வைத்து இந்த காரியத்தை செய்வது ஒரு கர்த்தா தேவை என்று முடிக்கிறார். குறிப்புரை: இயல்பதாம் பூதம் உலகாயதர் பிருத்திவி அப்பு தேயு வாயு என்னும் நான்குமே தத்துவங்கள் என்றும் அவை நித்தம் என்றும் ஒருவரால் கற்பிக்கப்படாது இயல்பாய் உள்ளன என்றும் கூறுவர். கற்பிக்கப்படாது என்றால் ஒருவாறு உருவாக்கப்படாது, அதுவே இயற்கையாக தானாக தோன்றி இருக்கிறது என்று சொல்வார்கள். பொழிப்புரை: தோற்ற நாசங்கள் உலகிற்கு உண்டன கொள்ளினும் அவை அவ்வுலகிற்கு இயல்பாய் உள்ளன என்னின் அத்தோற்ற நாசங்கள் விகாரம் ஆதலின் அவற்றை இயல்பு என்றால் பொருந்தாது. பூதம் நான்கும் இயல்பாய் உள்ளன, அவை தோற்ற நாசங்களை செய்யும் எண்ணின் அவை செயப்படு பொருளாயும் சடப்பொருளாயும் இருத்தலால் அவற்றை தொழிற்படுத்தும் கருத்தா வேறு வேண்டப்படும். ரெண்டு உலகாய்வர்களை ரெண்டு பாடலிலே மறுக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாங்கள் படித்த பகுதி. இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கிறபடியால் இந்த அளவிலே வகுப்பை நிறுத்துவோம். கேள்வி பதிலோடு வகுப்பை நான் நிறைவேற்றிக் கொண்டுவேன். மறுவாசம் பண்ணிருங்க. பாடல் 23 பாடல் தலைப்பு: தோற்ற நாசங்களை தரும் கருத்தா ஒருவன் வேண்டப்படும். இயல்புகான் தோற்றி மாய்கை என்றிடின் இயல்பினுக்கு செயலது என்றாம் செயலதென்று இயல்பு செய்தி செய்தியேல் இயல்பு தின்றாம். இயல்பதாம் பூதம் தானே இயற்றிடும் செய்தி எண்ணில் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அச்சேதனத்தால். பொருளுரை: பொழிப்புரை: தோற்ற நாசங்கள் உலகிற்கு உண்டென கொள்ளினும் அவை அவ்வுலகிற்கு இயல்பாய் உள்ளன எண்ணின் அத்தோற்ற நாசங்கள் விகாரம் ஆதலின் அவற்றை இயல்பு என்றல் பொருந்தாது. பூதம் நான்கும் இயல்பாய் உள்ளன, அவை தோற்ற நாசங்களை செய்யும் எண்ணின் அவை செயப்படு பொருளாயும் சடப்பொருளாயும் இருத்தலால் அவற்றை தொழிற்படுத்தும் கருத்தா வேறு வேண்டப்படும். உண்மை சொல்லுகிற பொழுது இந்த தர்க்கங்கள் எல்லாம் வைத்துத்தான் உண்மை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு இலக்கணம் சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் சாதனை முதலியவை சொல்லப்படும்.
இல்லை என்ன ஆகும் என்றால் இதை ஊன்றி கவனித்து நாங்கள் விளங்கி படிப்போமானால் சும்மா ஏதோ காதளவிலே கேட்டுவிட்டு போவது என்ற அளவிலே இல்லாமல் ஊன்றி கவனித்து படிப்போமானால் சித்தாந்த உண்மை தெரிவதோடு தர்க்க அறிவு நல்ல தர்க்க அறிவு வந்துவிடும். ஒரு விஷயத்தை மறுக்கிற பொழுது எதிராளியினுடைய கொள்கையை கொண்டு மறக்க வேண்டும். அதெல்லாம் நாங்கள் அப்படி மறுக்கிறோம். நாங்களே எங்களுடைய இன்னொரு கருத்தை சொல்லிப்போம். இப்பொழுது நடக்கிற இந்த பட்டிமன்ற விவாதங்கள் எல்லாம் அவர் ஒன்றை சொல்ல இவர் ஒன்றை சொல்ல எல்லாம் நாலு திசையாக இந்த பந்து சிதறுகிறது போல சிதறி போய் கொண்டிருக்கும். அப்படி அல்ல, ஒருவர் ஒரு கருத்தை வைத்தால் அவருடைய கருத்தை கொண்டே அதை மறுத்து காட்ட வேண்டும். அவ்வளவுதான். நான் சும்மா என்ன உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு வழக்காரங்கள் ஊரிலே பாரதியிலே குற்றம் சாட்டினார்கள். அது என்னவென்றால், அவர் நல்ல ஒரு பேச்சாளர், அவர் சிங்களத்தீவன் என்று இவர் இதை சொன்னதாலே எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார், இலங்கையை சிங்களத்தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று சொன்னதாலே தமிழர்களுக்கு துரோகம் அனுப்பி விட்டார் என்று வழக்கு வைத்தார். அப்ப நான் அவரை குறுக்கு கேள்வி கேட்பது போல கேட்டேன், அப்படியானால் என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டோனே, அவர் இலங்கை என்று சொல்லியிருக்கலாம், இடம் என்று சொல்லியிருக்கலாம் என்று தன் கருத்தை அதை கேட்ட உடனே சிந்திக்காமல் அவர் அந்த பதிலை சொல்லிவிட்டார். நான் உடனே பாரதி பாடலிலேயே இருக்கிற அந்த பெயர்களை பாரதி பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை சொன்ன உடனே அதுக்கு மேலே அவராலே போக முடியாமல் போகும். ஏனென்றால் அவர் எதை நிறுவுகிறாரோ அதை வைத்தே அந்த கருத்தை மறுப்பது. அப்படித்தான் இவர்கள் செய்கிறார்கள். எந்தெந்த கொள்கையை அவன் கொண்டிருக்கிறானோ அந்தந்த கொள்கை கொண்டு அந்த கருத்துக்களை மறுக்கிறார்கள். இன்னும் தெளிவாக நாங்கள் மேல் நோக்கி போகிற பொழுது பார்க்கலாம். எங்களுடைய நாட்டிய விழா 4ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கான அழைப்புகள் செய்வதற்காக அந்த வேலை செய்கிற பெண் வந்துவிட்டபடியால் இன்றைக்கு கேள்வி பதிலோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.